ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஏன் எதற்கு எப்படி அந்த நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றது குறித்து நம்ம தியானிக்கிறோம் குறிப்பாக யுத்தங்களை பற்றி தான் ரொம்ப தியானிச்சிட்ருக்குறோம் கர்த்தர் வந்து வார்த்தையின் அடிப்படையில் யுத்தங்கள் வந்து உலகங்கள் எப்படி நடக்க போகுது என்ன விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இதில் வந்து பல நாடுகளுமே உள்ள வருது அமெரிக்காவை பற்றி பேசியிருக்கிறோம் அப்புறம் வந்து இஸ்ரேலை பற்றி பேசுகிறோம் சைனா தேசங்களை பற்றி பேசுகிறோம் இதெல்லாமே வந்து இது இது இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் நம்ம வந்து சில காரியங்களை பேசுகிறோம் இன்றைக்கும் பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மோடு கூட மதிப்பு தீர்க்கதரிசி வின்சன் செல்லகுமார் ஐயா அவர்கள் வாங்க பேசுவோம் சென்ற வாரம் நிகழ்ச்சியில வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்விஸ்டோட வந்து நிறுத்தணும் நிறுத்தின மாதிரி இருந்தது அதுதான் வந்து இல்ல இந்த கர்த்தர் பேசியிருக்கிற இந்த வசனத்தை இந்த வார்த்தையை நம்ம படிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டா இந்த சேனையின் மனிதர்கள் ஒரு சேனையை வந்து உருவாக்குவாங்க மனிதர்களை அப்ப மனிதர்கள் வந்து புருஷ சம்பந்தம் இல்லாமல் பிறக்கிறவர்கள் அவர்கள் வந்து ஒரு தாயின் கருவிலே உருவாகாதவர்கள் அவர்கள் பேசுவாங்க நடப்பாங்க கிரியை செய்வாங்க அவர்கள் வந்து மனித உணர்வுகளை மதிக்க மாட்டாங்க அப்புறம் இந்த பாலியல் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல காரியங்கள் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்ட மனிதர்கள் கரெக்ட் இவர்கள் சமுதாயத்தில் வந்து கலக்கப்படும் போது சமுதாயத்தில் இருக்க இயற்கையாய் பிறந்த மனிதர்கள நடுவில் இவங்களையும் கொண்டாந்து உள்ள இணைக்கும் போது நிச்சயமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து வரும் வரும் ஏன்னா இயற்கைக்கு மேற்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய உடம்புக்குள்ள செலுத்தினாலே அது வந்து வேறு விதமான விளைவுகளை உண்டு பண்ணுது அப்ப அது மாதிரி இவர்கள் வரும்போது வித்தியாசமா இருக்கும் அது என்னவா இருக்கும் அப்படின்னு அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும்னு சொன்னா ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய கலாச்சாரம் என்பது அவனுடைய மனநிலை அவனுடைய சுபாவங்கள் குணாதிசயங்கள் இதனுடைய அடிப்படையில தான் கலாச்சாரத்தை உருவாக்குறாங்க அப்போ வந்து மனிதர்களுடைய கலாச்சாரம்ங்கிறது ஒன்று விலங்குகளுடைய கலாச்சாரம் என்பது ஒன்று மனிதனுடைய அது வந்து மனிதருடைய மனநிலை சார்ந்த ஒரு விஷயம் அவங்க குணத்தை சார்ந்த ஒரு விஷயம் அது தேசத்துக்கு தேசம் இடத்துக்கு இடம் ஒவ்வொரு இனத்துக்கு இனம் வித்தியாசப்படுது கலாச்சாரம் அப்போ இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தேசத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து இயற்கையில இருந்து வேறுபட்டவர்கள் அப்ப இவங்களுடைய மனநிலை இவங்களுடைய சிந்தை அவங்க வந்து அவங்க நடந்து கொள்ளுகிற விதம் இதெல்லாமே வித்தியாசமா இருக்கிறதுனால இவர்கள் மூலம் ஒரு வேறுபட்ட ஒரு கலாச்சாரம் வந்து கொண்டு வரப்படும் ஒரு புதிய கலாச்சாரம் மாதிரி ஏன்னா அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ நம்ம நம்ம வாழ்க்கிற வாழ்க்கை வந்து நம்மளுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கலாச்சாரத்தை வந்து உருவாக்குவோம் இப்படி ட்ரெஸ் போடணும் இப்ப பாருங்க நிறைய இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணும்போது வந்து பெண்கள் எப்படி ட்ரெஸ் போடணும்னு சொல்லி பாச சொல்லுவாரு இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிலாம் நம்ம சொல்றது வந்து நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் கலாச்சாரம் அடிப்படையில குணாதிசயங்கள் அடிப்படையில் இந்த சமுதாயம் இருக்கு இதை விரும்பும் இதை விரும்பாது எங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது இதை நாங்க மையப்படுத்தோம் மையப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற வச்சு தான் ஒரு கலாச்சாரத்தை கட்டமைக்கிறாங்க அப்ப இவர்களுடைய குணம் சுபாவம் என்பதை வேற மாதிரி இருக்கும்போது மனித உணர்வுகளை மதிக்க மாட்டானா அவனுக்கு வந்து எட்டர்னிட்டியை பத்தி எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது ஏன்னா மனிதர்கள் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு காரியத்துல கட்டுப்படுத்தணும்னா அவர்களை வந்து ஒரு மதத்தை காட்டி அல்லது வந்து ஒரு ஒரு நிச்சயத்தை அவங்கள வந்து இதாக்க முடியுது ஒரு காரியம் செஞ்சா பின்னால் அவனுக்கு அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லி சமுதாயத்தை ஓரளவுக்குறாங்க இவன் வந்து அதெல்லாம் பயப்படவும் மாட்டான் மதிக்கவும் மாட்டான் இவர்களுக்கு வந்து இவர்கள் மறித்தால் இவர்களுக்கு பரலவத்துல இடம் இருக்குமான் கேள்வி கூட நமக்கு பதில் தெரியாது இது வந்து மனிதர்களால உண்டாக்கப்பட்டவர்கள் என்ன ஆவாங்க அத நம்முடைய சிந்தனைக்கு தான் நம்ம வந்து விட்டு அப்படி விட்டு வைக்கணும் இப்போ நான் வந்து செயற்கையா லேபில வந்து ஒராளை உருவாக்கிட்டேன் அவன் இயற்கைக்கு மேற்பட்டு இருக்கிறான் அவன் வந்து இப்படி இப்படி எல்லாம் வாழ்கிறான் எல்லாம் பண்றான் ஈவன் மறித்தால் எங்க போவாரு இப்ப அவருக்கு ஒரு ஆத்துமா இருக்கும்ல ஆமா இருக்கும்ல அது வந்து எங்க போகும் அதை பரலவத்தில் அங்கீகரிப்பாங்களா ஏன்னா அது தேவன் வழியாகவோ தேவன் ஏற்படுத்தி வைத்த சிஸ்டத்தின் வழியாக உண்டாகல திடீர்னு யாரோ ரெண்டு பேரும் உருவாக்குனது மாதிரி தானே ஒரு உருவாக்குனது மாதிரி தானே வருது அதுதான் அப்போ ஒரு டெஸ்ட் டியூப்ல பிறந்த ஒரு பேபி அல்லது ஒரு ஒரு லேபரேட்டரியில் பிறந்த ஒரு பேபி இவங்க வந்து இயற்கைக்கு மேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உருவாக்கப்பட்டதுனால இவர்கள் பரலோகத்தினால ஏற்றுக்கொள்ளப்படுவார்களா அப்படிங்கறது இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனித கூட்டம் உருவாக்கப்படும் போது இவன் அவனுடைய மனநிலைக்கு ஏற்றபடிதானே சிந்திப்பான் கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ ஏன் டிரெஸ் இல்லாம போனா என்ன இதுல என்ன யோசிப்பான் நம்ம வந்து வேற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இப்ப மிருகங்கள் எல்லாம் ஆடை அணிந்தா போகுது அப்படின்னு ஏன்னா அது வந்து அதனுடைய மனநிலை கேட்ட மாதிரி அவருடைய கலாச்சாரம் அது வேற மாதிரி இருக்கு இப்ப நம்முடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கு இப்ப இவனுக்கு வந்து வேற மாதிரி ஒன்னு வச்சா நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் பண்ணுவேன் எனக்கு வந்து ஏதோ ஒரு யாராவது என்னை வந்து லேசா உசுப்பேற்றி விட்டா கோவப்பட்டா டக்குன்னு கழுத்து எடுத்துட்டு போயிடுவேன் அப்படியே அவன் சொல்றதுக்கு எது வேணாலும் சொல்லுவான் அவனுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அப்ப ஒரு புதிய மனித சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கலாச்சாரம் பூமியிலே உள்ள வந்து கலக்கும் அப்ப கலக்கும் போது இந்த ரெண்டு பேருக்கு இடையில பல இடங்கள்ல போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும் வரும் அந்த மாதிரி வரும்போது அந்த வந்து குழப்பங்கள் கலகங்கள் கொலை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அங்க நடப்பது வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் ஒரு நூறு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வேற ஒரு நாட்டு சார்ந்தவங்க வர்றாங்க வர்றாங்க ஆமா மாதிரி நிறைய நம்ம ரேசிசம் அதாவது ஜெர்மனியில் அமெரிக்கால பார்த்துருக்கோம் வெள்ளை இணைத்தவங்க அவங்க அந்த நிறத்துக்கே நிறமே வந்து செட் ஆகல செட் ஆகல இவங்க மொத்தம் குணங்கள் எல்லாம் தனியா ஒரு ஒரு பகுதியில வந்து காலனி மாதிரி இருப்பாங்க அதுக்குள்ள போனா வேற கலாச்சாரம் இருக்கும் ஆமா அது மாதிரி வந்து ஒரு நிறத்துக்கு நிறமே செட் ஆகல அப்படின்ற போது வந்து

அந்த அளவுக்கு தான் இதுல இருந்து போடப்பட்டிருக்கு எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா அது கரெக்டா அந்த வேலை செஞ்சிருமோ ஆமா ஆமா இப்ப இருக்கிற காலங்கள்ல ஒரு ஏவுகணை அனுப்புறது கூட முதல்ல ப்ரோக்ராமிங் பண்ணிடுறாங்க ஆமா ஆமா இத்தனை மணிக்கு போகணும் இவ்வளவு தூரத்துல வெடிக்கணும் இந்த மாதிரி டைரக்ஷன்ல திரும்பணும்னு அது மாதிரியே இவர்களையும் ஒரு அவர் ஆனா இவங்க வந்து மனித வடிவத்தில் இருக்கும் மனித வடிவத்தில் இருக்காங்க இவர்களை வந்து கரெக்டா அவங்க ப்ரோக்ராம் பண்ணுவதற்கும் முடியும் அப்படிங்கறத நீங்க சொன்ன இந்த வார்த்தை கரெக்ட் கரெக்ட் ஆமா அந்த ஜீன் எடிட்டிங் பத்தி நம்ம பேசும்போது கூட அதுல ஒரு வார்த்தை நான் பார்த்த அதாவது அந்த அந்த டெக்னாலஜியுமே ப்ரோக்ராம் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தை இது கரெக்டாக சொல்கிறதும் அந்த டெக்னாலஜி ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி வந்து இட் கேன் பி ப்ரோக்ராமபிள் நீங்கள் எப்படி வேணுமானோ அப்படி வந்து வடிவமைச்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க இந்த ஜீன் இந்த ஜீன் எடிட்டிங் பற்றி தான் இப்போ நம்ம அடுத்து பேசலாம் பேசுவோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மனிதர்கள் வந்து புருஷ சம்பந்தத்தினால் பிறந்தவர்கள் அல்ல முதல்ல அவர்கள் எப்படி பிறப்பாங்கிறத வந்து நம்ம இப்போ முதல்ல பார்த்தோம் அதில் வந்து என்னன்னா ஒரு குளோனிங் இந்த குளோனிங் இப்போ நமக்கு வெளியே காட்டப்பட்டிருக்கிற குளோனிங் என்பது இயற்கையில் இருக்கிற மாதிரி தான் அதை செயற்கை பண்றாங்க ஒரு ஆண் பெண் சேர்க்க மாதிரி தான் அது வந்து அது வந்து வேற முறையில் அதை சேர்த்து ஒரு கலவையாக்கி அதை வந்து கொண்டு வர்றாங்க அதை எப்படி அமைக்கணுமோ அந்த மாதிரி செய்றாங்கன்னு சொல்லுறேன் ஆனா இங்கே சொல்வது அதற்கு அப்பாற்பட்ட அடுத்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அதுல என்னன்னா ஒன்ல இருந்து ஒன்னு அப்படியே எடுக்கிறது எப்படி நம்ம ஒரு பேப்பரை கொடுத்து அதே பேப்பரை ஜெராக்ஸ் எடுத்திருக்கிறோம் அது மாதிரி ஒன்றில் இருந்து ஒன்றை அப்படியே ஜெராக்ஸ் எடுப்பது மாதிரி அப்ப எடுப்பது அதுல வந்து வேற ஒரு பெண் சம்மந்தப்படுவதில்லை ஒரு ஆண் சம்பந்தப்படுவதில்ல ஒரு ஒரு பெண்ணுடைய இருந்து எடுத்தால் ஒரு பெண் அதே மாதிரி வந்து உருவாக்கிடுவாங்க ஒரு ஆணுடைய டிஎன்ஏல இருந்து எடுத்தால் ஒரு ஆணை அப்படி உருவாக்கிடுவாங்க இது ரெண்டு வந்து மிக்ஸ் ஆகாம தனிப்பட்டு உருவாக்குவதற்கு அவங்க தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு அதை பேசிக்கிறது ஆனால் இது வந்து இன்னைக்கு நமக்கு சொல்லப்படலை வெளியே விஞ்ஞானத்துல என்ன சொல்லப்படல ஆனா கர்த்தர் சொல்லிருக்காரு அடுத்த லெவல் அதுதான் ஒருவேளை இப்பவே அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இருப்பாங்க தெரியாது தெரியாது நமக்கு ஆமா ஆமா அப்போ அவருடைய பிறப்பு என்பது வந்து ஒரு செல்லுல இன்னொரு செல்லை அப்படி பிறக்க வைப்பது அதே மாதிரி பிரதி எடுப்பது இது இயற்கைக்கு மேற்பட்டது இயற்கைக்கு அப்பாற்பட்டது கர்த்தருடைய திட்டத்தின்படி உண்டானது அல்ல சித்தத்தின்படி உண்டானது அல்ல கரெக்ட் இதுதான் அவர்களுடைய அந்த பிறவு அந்த ஆனால் அந்த பிறப்பு இருந்தாலும் இப்போ வந்து இப்போ வந்து பிளஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படி இல்லாமல் ஒரே இருந்தே ஒரு ஆளை அப்படியே உருவாக்க முடியும் ஒரு ஒயிலிருந்து அப்படியே ஒரு ஆளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அந்த மாதிரி இரண்டு சேர்க்கை இல்லாமல் உருவாக்குனது ஆனால் அது என்ன செய்யுமா மனிதர்களை போல பேசுமா நடக்குமா கிரி செய்யுமா ஆனா மனுஷ ஞானத்திற்கு அப்பாற்பட்டதா இருக்குமா அந்த உருவங்கள் அது அப்போ இந்த மாதிரியான மேன்மேடு வந்து உருவாக்குவாங்க இது வந்து எப்படி உருவாக்குவார்கள் வந்துச்சு இப்போ இதுல வந்து மனுஷ ஞானத்துக்கு மேற்பட்ட ஞானத்தை உடைய ஞானத்தை கொண்டு வரணும் அடுத்து வந்து அவர்களுக்குள்ள இருக்கிற சில உணர்வுகள்ல மாற்றத்தை கொண்டு வரணும் ஏன்னா சாதாரணமா இயற்கையா பால் உணர்ச்சி பால் உணர்வு என்பது எல்லா மனிதருக்கும் இயற்கையாக தேவன் வந்து கொடுத்த ஒரு காரியம் அது வந்து இருக்காது இருக்கக்கூடாது அது இருக்காது நான் பொதுவாகவே அந்த சில சில தீவிரவாதிகள் சில இராணுவ அமைப்பில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பால் உணர்வுகள் தங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா இந்த பால் உணர்வுகளுக்கு இவங்க இயற்கையிலே அப்பாற்பட்டிருப்பாங்க உறக்கும் போதே ஆமாம் ஆமாம் ஏன்னா இவனுக்கு வந்து அந்த பால் உணர்வு என்பது வந்து இந்த ரீப்ரொடக்ஷனுக்காகத்தானமான ஒரு குழந்தை பிறப்பது அல்லது அந்த அந்த மனித சங்கிலி சுழற்சிக்காக தான் அது வந்து கத்தர்ந்து கொடுத்துருக்கிறாரு இப்ப இவங்களுக்கு தான் அது தேவையில்லையே தேவையில்லை லேபில் செஞ்சிருவோமே அப்புறம் இது எதுக்கு தேவை தேவையில்லாம இதனால எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பல இடத்துல கிட்னாப் பண்றான் கடத்துறான் கொலை செய்யறான் கொண்டு போறாங்கிறதுலாம் அது தேவையில்லைங்கிறதுனால அப்ப இவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட உணர்வுகளை முதல்ல கட் பண்ணிடுறாங்க அப்புறம் அடுத்து வந்து மனித உணர்வுகளை மதிக்க மாட்டாங்க இந்த சென்டிமெண்ட் நீங்க அவன்கிட்ட இருந்து வசனம் பேசி இருக்கீங்கன்னு வச்சுங்க ஏப்பா உன்னை பெற்றது ஒரு தாய் தானே பார் வந்து இவங்க வந்து இவ்வளவு தூரம் வரும் அதெல்லாம் புரியவும் புரியாது கேட்கவும் மாட்டான் அந்த உணர்வுகளே இருக்காது ஒருவன் அழுகுறான் கத்துறான் கதறான்னா கூட அவன் வந்து காதல ஏன்னா என்னை பெற்ற தாயே அல்ல ஆமா அதனால தாயும் இல்லை அது மாத்திரம் இல்லை அடுத்தவர்களுடைய அந்த உணர்ச்சியை புரிந்து கொள்ள முடியாது யார் இந்த மாதிரி சென்டிமெண்ட் இதாக இருப்பாங்கன்னு சொன்னால் ஒருவனுக்கு அறுத்தா எப்படி வலிக்கும் அப்படின்னு இதை வந்து உணர்ந்து வறுக்காம பாருங்க இப்போ நமக்கு அப்படி பட்டா அப்படி இருக்குமே அவங்க தான் வந்து பொதுவாக எப்பவுமே மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறவங்களாவும் இறக்க முடியாதவும் இருப்பாங்க பார்ப்பாங்க அப்படி கழுத்தா அறுத்தா எப்படி இருக்கும் ஒரு பிலிமில் வந்து ஏதாவது ஒரு பாதா கூட அப்படின்னு சொல்லுவாங்க தியேட்டர்ல நிறைய பேர் அது ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படி பட்டா எப்படி இருக்கும்னு அந்த ஒரு கணத்துல அவங்க வந்து உணர்ந்துடுறாங்க அது ஆனா இவனுக்கு வந்து அந்த மனித உணர்வுகளை மதிக்க மாட்டார்கள் முரடரா இருப்பாங்க ஏவிட்ட எஜமான்களுக்கு உண்மையா இருப்பாங்க அப்புறம் வந்து அழுகிறனுடைய கண்ணீரை அலட்சியம் பண்ணுவாங்க ஜனங்களை அழிக்கிறதுல குறியா இருப்பாங்க அப்போ இதுல நீங்க நம்ம நம்ம நல்லா பார்த்தா இவர்கள் என்னென்ன மாதிரி குணத்தில் இருப்பாங்க அப்படின்னு ஏன் கர்த்தர் இப்படி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் நமக்கு பதில் இருக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா இதுல வந்து யாராவது ஒருவர் ரெண்டு பேர் அல்ல இன்னைக்கு இயற்கையாக பிறந்தவங்களை பார்த்தா ஒருத்தன் முரடனா இருப்பான் அது கரெக்ட் ஒருத்தன் சாதுவாக இருப்பான் ஒருத்தன் வந்து கொஞ்சம் உள்ளவனா இருப்பான் ஒருத்தன் யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க இதுல வந்து அப்படி இருக்காது எல்லாரும் ஒரே அதனால கத்துற ஒரே மாதிரி சொல்லி அப்ப யூனிஃபார்மா யூனிஃபார்மா அப்ப எல்லாமே இப்படிதான் இது வந்து நம்ம சமுதாயத்துல அப்படி இல்ல 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 சமுதாயத்துல வந்து குணாதிசயங்களை ஏற்ற தாழ்வு இருக்குல்ல இருக்கு ஆனா இதுல வந்து அது இருக்காது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பான் மேல இருந்து கீழ வரைக்கும் அப்போ யோசிச்சு பார்த்தா இந்த மனித

எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து முரடனார் இருப்பான் இந்த இதுல பிறந்தவன் வந்து யாருடைய உணர்வுகளை தான் இருப்பான் பால் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரே மாதிரி உருவாக்கணும் அப்ப அப்படி வந்து ஒருவரை நம்முடைய இஷ்டப்படி உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இப்போ வந்து அந்த அந்த டிஎன்ஏ எடிட்டிங் இந்த எடிட்டிங் எப்படி ஒரு திரைப்படத்தை அதே மாதிரி ஒரு மனிதனுடைய பிறப்பை எடிட் பண்றோம் ஆமா ஆமா அது எப்படி செய்யறாங்க ஆமா அது இதை பத்தி நான் கொஞ்சம் வந்து டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணேன் டீடைல்ஸ் எடுத்து பார்த்ததுல முதல்ல டிஎன்ஏன்னா என்ன அப்படின்னு எங்க எல்லாருக்குமே புரியற மாதிரி நீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் ஸ்லோவா நல்லா கொஞ்சம் விளக்கமாவே எங்களுக்கு சொல்லி சொல்லிடலாம் சொல்லிடலாம் அதாவது முதல்ல வந்து டிஎன்ஏ அதாவது டிஎன்ஏ தான் நம்மளுடைய பேசிக் இப்போ எப்படி நம்ம ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு வந்து குறிப்பா வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் அது ஒரு பிளான் அப்படி இருந்தால்தான் நம்ம இந்த கட்டடத்தை கட்ட முடியும் அப்போ அந்த கட்டடத்தில் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு கிச்சன் வரணும் இந்த இடத்துல வந்து பாத்ரூம் வரணும் இது வந்து ஹால் வரணும் இது இத்தனை மாடி போகணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏயோட மேட்டருமே அதேதான் அதாவது இந்த டிஎன்டு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஆக்ஸி ரைபோ நியூக்ளிக் ஆக்சைடு இதுதான் ஆசிட் இதுதான் வந்து இந்த டிஎன்ஏ ஓட ஃபுல் ஃபார்ம் சரி இப்போ இதனுடைய வேலை என்ன ஒரு மனிதன் அவர் வந்து ஒரு மனிதனா இருந்தாலும் சரி அல்லது ஒரு மிருகமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு மிருகத்திலே ஒரு அனிமல் அது ஒரு யானையாவோ ஒரு மன்கி எதுவா இருந்தாலும் சரி ஓ இந்த டிஎன்ஏ வச்சு தான் வந்து இது வந்து மனிதனாக போகிறாங்களா இல்லை வந்து மிருகமாக போகிறாங்களா அப்படின்றத வந்து இதை கேல்குலேட் பண்ணுறாங்க அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளுமே டிஎன்ஏனால் உருவாக்கப்பட்டது எல்லா ஜீவராசிகளும் பாம்பாக இருந்தாலும் ஆமாம் ஒரு சின்ன ஒரு இரும்பாக இருந்தால் கூட எல்லாத்தையும் அது டிஎன்ஏல ஒரு டிஎன்ஏல தான் வருது ஸ்டார்ட் ஆகுது அதுதான் பேசிக் பாயிண்ட் இப்போ இவங்க என்ன பண்ணாங்க இந்த மனிதன் உருவாக்கினாலும் இந்த டிஎன்ஏ வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த கண்கள் எப்படி எப்படி இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஹேர்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் இவ்வளோ டாலாக இருக்கணும் அப்படின்ற காரியங்கள்லாம் கூட இந்த டிஎன்ஏல தான் இருக்கு இதில் தான் அது ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண விஷயம் இப்போ இதுக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீன் ஜீன் நம்ம ஜெனட்டிக்னு சொல்லுவாங்க அந்த ஹெரிடிட்டி பரம்பரையாக வரக்கூடிய சில விஷயங்கள் சொல்லும்போது இந்த டிஎன்ஏ வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு கொலாபரே ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியும் வச்சுக்கலாம் அதுதான் வந்து ஒரு ஜீன் சொல்கிறாங்க சரி இப்போ இது வந்து கலவையா இருக்கு டிஎன்ஏ ஒன் டூ த்ரீ இருக்கு இது ஃபுல்லா கட் பண்ணால் கொண்டு ஒரு 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 வந்து ஒரு ஜீன் இப்போ இந்த டிஎன்ஏ நீங்க ஏற்கனவே சொன்னது போல வந்து எப்படி இருக்கும்னா அது ஒரு ரிபன் மாதிரி டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு செல் மாதிரி ஆமா அது வந்து என்ன அமைப்பில் இருக்கிறதோ அது அந்த அமைப்புக்கு வந்து ஜீன் பேர் ஜீன் அந்த கலெக்ஷன் ஆஃப் டி அந்த கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன் டிஎன்ஏ தான் வந்து நம்ம அது வந்து என்ன மெத்தட்ல அமைஞ்சிருக்கு ஜீன் மாதிரி வர்றது சேர்ந்து தான் ஜீன் ஜீன்னு சொல்றோம் இப்போ இந்த ஜீனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் பண்ண முடியும்ன்றாங்க எப்படி நம்ம வந்து ஒரு ரீலை கட் பண்ணி தேவையில்லாத காட்சிகள் எடுத்து போட்டு அப்படி கட் பண்ணி போடுறோம் எடிட் பண்றோம் இல்லையா அதே மாதிரி வந்து ஜீனை வந்து எடிட் பண்ண முடியும்

அதுல வந்து ஒரு அம்மா வந்து அமெரிக்காவ சேர்ந்தவங்க இன்னொருத்தவங்க பிரான்ஸ்ல சேர்ந்தவங்க ஜெர்மனில இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த ஜீன் எடிட்டிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அல்லது வந்து கிரிஸ்பர் அப்படின்னு சொல்றாங்க சி ஆர்ஐ எஸ் பி ஆர் வியூவர்ஸ்மே கூட நம்ம இதுல போட்டு பாக்கணும் இந்த டெக்னாலஜி வந்து கிரிஸ்பர் கேஸ்ட் நைன் அப்படின்னு சொல்றாங்க இந்த டெக்னாலஜி இது வந்து ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி இதுல வந்து இவங்களுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து கெமிஸ்ட்ரில நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்க எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதல்ல வந்து எலிகளை உருவாக்கிருக்காங்க நான் எக்னஸ் மாதிரி சில கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் ஓகே இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எனக்கு பிளாக் கலர் எலி மட்டும்தான் வேணும் அப்படின்னும் போது நான் எங்க போய் கை வைக்கணும் டிஎன்ஏல கை வச்சு டிஎன்ஏல போய் கை வச்சு அந்த கலர் காம்பினேஷன் கொண்டு வரக்கூடிய அந்த இதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா எலிய சிவப்பா கூட மாத்தி எலிய வந்து என்ன கலர்னாலும் இங்க மாத்திக்கலாம் இப்ப இவங்க ப்ரூவ் பண்ணது வந்து இந்த மாதிரி காட்டினது வந்து கருப்பு கலர்ல எலிய கருப்பா இருக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து இது வந்து அவார்ட் அவார்டும் வாங்கியிருக்காங்க இது வந்து ஜீன் எடிட்டிங் இது எப்படி வந்து அதாவது பாசிட்டிவாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதை வந்து நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம் எல்லா விஷயங்களும் அப்படித்தானே நெகட்டிவ் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி தான் இந்த பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மாக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஒரு அவங்க ல அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோய் இப்போ அந்த குறிப்பிட்ட நோயை வந்து குணமாக்குறதுக்கு மருந்து மாத்திரை இருக்கு அதை தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜீன் எடிட்டிங்னு சொல்லப்படுற இந்த கிறிஸ்பர் அப்படின்ற டெக்னாலஜி அந்த அம்மாவுடைய சம்மதத்தோடய வந்து கொண்டு வராங்க கன்சென்ட் வேணும் கண்டிப்பாக அந்த அம்மாவோடய கன்செண்டோடையே வந்து இவங்க அந்த ஜீன் எடிட்டிங் வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதை எக்ஸ்பிளைன் இது பண்ணி தயார் பண்ணி பார்க்கும்போது போது அந்த நோய்லேருந்து கால ஒரு குறிப்பிட்ட கால அளவில் சரியாடுறாங்க ஆமாம் இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இதே மாதிரி வந்து இன்னும் இன்னும் ஒரு காரியம் இருந்து சொல்லுங்கள் முதல்ல இந்த க்ளோனிங் க்ளோனிங் வந்து செய்கிறத வந்து உலக அளவில் அதை செய்யக்கூடாது அந்த ஆராய்ச்சிகள் நிறுத்தப்படணும் தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்ட போது இது ஏன் நமக்கு அவசியம் அப்படின்னு அதுக்கு சில விளக்கங்கள் அவங்க சொன்னாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனை அதே மாதிரி ஒரு மனிதன் மாதிரியே ஒரு உயிரோடு உருவாக்குவதற்கு முன்னால் அவனை என்ன செய்யலான்னா ஒரு மனிதனை பிரதி எடுப்பதன் மூலம் டம்மி மனிதனை உருவாக்கலாம் இப்போ என்னுடைய சரீரத்திலிருந்து எடுத்த ஒரு மனிதனை ஒரு டம்மியாக உருவாக்கி வைத்து கொண்டால் என்ன செய்யலாம் நாளைக்கு என்னுடைய அதாவது உண்மையான மனிதன் இருக்காங்க ஒரிஜினல் மனிதன் அவனுடைய என்னுடைய சரீரத்தில் ஏதாவது சில அங்ககீனங்கள் உண்டாகும் பாதிப்புகள் உண்டாகும் போதோ இதில் இருக்கிறத எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் ஏன்னா அவன் வந்து மனிதனாக இருந்தால் தான் அதிலிருந்து நம்ம கட் பண்ணும்போது போது கொலையாயிரும் இதை வந்து நான் ஒரு பிரதி எடுத்து வைத்திருந்தா இதை மாத்திர எடுத்து எப்படி இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க அது மாதிரி அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒரு உடல் உறுப்பை நம்ம கொண்டு வந்துடலாம்னு அப்புறம் குளோனிங்கில் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா முழு மனிதனை உருவாக்கணும் அவசியம் இல்லை ஒரு மனிதர்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த அந்த ஜீன் அல்லது அந்த டிஎன்ஏல இருந்து ஒரு குறிப்பிட்ட உடல் உறுப்புகளை மாத்திரம் கூட நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்னி ஒரு லிவர் ஒரு ஹார்ட் இதெல்லாம் உருவாக்க முடியும் அப்படி வந்து உருவாக்குவதற்கு இந்த ஆராய்ச்சி வந்து ரொம்ப துணையா இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாளைக்கு என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை மாதிரி ஆமா வேணும்னா நம்ம ரெடியாக போய் வாங்கிட்டு எது வேணுமோ போய் வாங்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி கூட வைக்கலாங்கிறது தான் அவர்களுடைய சிந்தனை ஆமாம் அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மனிதனுடைய ஏன்னா இன்னைக்கு வந்து ஆர்கன்ஸ் வந்து அதை பிளான் இது பண்ணுறதுலாம் ரொம்ப சிக்கல்கள் வருது ஒருவருடைய ஆர்கன் எடுத்து இன்னொருவருக்கு வந்து மாற்றி வைக்கும்போது உடல் உறுப்புகளை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்போது சில நேரம் சேரும் சில நேரம் சேராது அது வந்து ஒரு மனிதனிலிருந்து அவருக்கு உரியதே வந்து எடுத்து வச்சிட்டா சரியாக இருக்கணும் இப்போ அதனுடைய அடுத்த கட்ட வடிவமாக இப்போ என்ன செய்கிறாங்கன்னா குழந்தைகள் பிறக்கும் போது இந்த தொப்புள் கொடி இருக்குது பாருங்க அதை கட் பண்ணுவாங்க அதை கட் பண்ணி அதை வீசி எறிஞ்சிருவாங்க அந்த தொப்புள் கொடி தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி இப்போது சமீபமாக இந்த தொப்புள் கொடிகள் எடுத்து ஒரு பிளட் பேங்க் மாதிரி அவரவருடைய பேர் வச்சு அதை வந்து வச்சிருக்காங்க இந்த தொப்புள் கொடியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சதையிலிருந்து நாளைக்கு இந்த மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு உடல் உறுப்பையும் உருவாக்க முடியும் அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப அது வந்து நடைமுறையில பல இடங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கு கொண்டு வராங்க அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டா போதும் பே பண்ணிட்டா போதும் சேர்த்து வச்சிருவாங்க சேர்த்து வச்சு நம்ம பேரை போட்டு வச்சிருவாங்க அது மாதிரி எப்பனாலும் அதை எடுக்கலாம் அப்ப அது வந்து கரெக்டா நமக்கு வந்து ஃபிட் ஆகும் ஏன்னா என்னுடைய சரீரத்திலேருந்து வந்தது தானே அப்போ இந்த தொப்புள் கொடி என்பது வந்து சரீரத்தில் மிக முக்கியமான ஒரு உடல் உறுப்புங்கிறத இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க முன்னையில என்னன்னா ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் ஒரு சாப்பாடு போறதுக்கு தான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை இதில் நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா இதனுடைய ஸ்டெப்னி வச்சு எல்லாமே அதுக்குள்ள இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு கரெக்ட் அப்ப இந்த சொன்னது வந்து என்னன்னா இதற்காக இந்த மருத்துவ பயன்பாட்டுக்காக தான் இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தீவிரப்படுத்தினால் ஒரு மனிதனிடத்திலிருந்து போய் நம்ம வந்து இரவல் வாங்கவோ ஒரு மனிதனுடைய மரணம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இந்த மாதிரியான டம்மி மனிதர்களை உருவாக்கி வச்சுட்டு வேணும் போது நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு ஒரு சிந்தனையை சொல்றான் ஆமா அப்படின்னு சொன்னாங்க பட் அது இன்னொன்று வந்து அது அஃபிஷியலா அவங்க பேன் பண்ணியிருக்காங்க இல்ல பேன் பண்ணியிருக்காங்க இல்ல இல்ல அவங்க சொல்ற நீங்க சொன்னீங்கல்ல எந்த ஒரு காரியத்துக்கு நல்ல காரியம் இருக்கு ஆனா யோசித்து பார்த்தால் நமக்கு வந்து அது நல்லது நல்லது மருதான் தோணுது ஏன்னா அது வந்து முழு மனிதனா வந்து நடக்கிற மாதிரி பேசுற மாதிரி உருவாக்குறது இல்லை உங்க மனிதன்ல இருந்து ஒரு பிரதி எடுத்து நமக்கு உள்ள வச்சுக்கிருவோம் ஒரு காப்பி அது தேவையான போது தேவையான போது இது வந்து பழுதாகும் போது அதுல இருந்து அப்படின்னு சொல்றாங்க ஆமா இந்த ஜீன் எடிட்டிங்ல வந்து நம்ம தொடர்ந்து பேசும்போது இவங்க பண்ண அந்த ஆராய்ச்சியில் அந்த அம்மா சொன்னது போல ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஜீன் எடிட்டிங் இந்த குறிப்பிட்ட டெக்னாலஜி யூஸ் பண்ணி சரி பண்ணிடுறாங்க இது வந்து ஒரு கேஸ் இன்னொரு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சைனாவை சேர்ந்த ஒரு ஒரு சயின்டிஸ்ட் அவர் என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இப்ப ரீசெண்டா அவர் என்ன பண்ணாரு அவங்க அப்பாவுக்கு அந்த குழந்தையோட அப்பாவுக்கு வந்து ஹெச்ஐவி வி எயிட்ஸ் இருக்கு சரி அப்ப குழந்தை போது கண்டிப்பா அவங்க எயிட்ஸ் தான் வரும் அந்த குழந்தைக்கு ஹெச்ஐ விரோண்ட நல்லது குழந்தை பிறந்துருது இவர் என்ன தன்னுடைய ஆராய்ச்சியா என்ன பண்றாருன்னா அந்த பிறந்த குழந்தைய வந்து அதனுடைய டிஎன்ஏ மாடிஃபை பண்ணி அந்த குறிப்பிட்ட அந்த எச்ஐவி எயிட்ஸ் இருக்கிற அந்த காரியம் மட்டும் கட் பண்ணிடுறாரு எடுத்துறாரு எடுத்துட்டு அதை வந்து சரி பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் என்னன்னா இது இந்த மாதிரி காரியங்கள் இவர் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சரி இது வந்து அத பேன் பண்ணிடுறாங்க இவரு பண்ண இந்த ஆராய்ச்சி வந்து இது ப்ரீமியச் கூட சீக்கிரமா பண்ணிட்டீங்க அதுவும் குழந்தையோட கன்சென்ட் இல்லாம குழந்தைக்கு என்ன பண்றீங்கன்னு தெரியாது அதனுடைய உயிரோட விளையாடுறது மாதிரி இது அப்படின்னு சொல்லி இதை ஸ்டாப் பண்ணுறாங்க அவரையும் கைது பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது நடந்துருக்கு இதுலேருந்து நம்ம என்ன இப்போ இதையும் இந்த ப்ராஃபஸையும் நம்ம நினைச்சி பார்க்கும் போது எப்படின்னா இப்போ இந்த டிஎன்ஏல நமக்கு தேவையானதை வைக்க முடியும் தேவையில்லாத எடுக்க முடியும் அப்போ நம்ம சொல்ற மாதிரி இந்த முரட்டு குணம் உள்ள இதில் வந்து இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த டிஎன்ஏல வந்து ஒரு எடிட்டிங் பண்ணுறாங்கல்ல ஆமாம் இது வந்து ரெண்டு ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஆமாம் ஒன்று என்னன்னு கேட்டால் ஒன்று வந்து ஏற்கனவே உருவாகி வரக்கூடிய ஒரு டிஎன்ஏல ஒரு பிறந்த ஒரு குழந்தையில மாற்றங்களை மட்டும் நம்ம அந்த கரெக்ஷன் போட்றது கரெக்ட் கரெக்ட் அந்த டிஎன்ஏ ஸ்டடி பண்ணி இதல்ல வந்து என்னென்ன எல்லாம் வருதுருக்கு வாய்ப்பிருக்கு அப்படினு பார்த்து அதெல்லாம் எதிர்காலத்துல ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல முடி வந்துரும் ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து அவங்களுக்கு வந்து நரை முடி வந்துரும் சிலருக்கு வந்து இந்த மாதிரி சுகர் வந்துரும் பிபி வந்துரும் கேன்சர் வந்துரும் அதெல்லாம் வந்து ஹெரிடிட்டில இருந்து வருது சொன்னா நான் ஏற்கனவே இதை ஸ்டடி பண்ணி அதுக்கு உண்டான அந்த இதை வந்து கட் பண்ணிடுறது கரெக்ட் அதுல வந்து கரெக்ஷன் போட்றது கரெக்ட் ஆமா கரெக்ஷன் ஆமா அது வந்து அது வந்து ஒரு டைப் இது இய என்ன வளர்றது இல்ல. இன்னும்นೊಂದು என்னன்னா இந்த க்ளோனிங் மாதிரி இவுங்களே உருவாக்குறது இல்ல. இவுங்களே எப்படி வரணும்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் வெயித்து கொண்டு அதுல இருந்து ஒரு மனிதனை அதே மாதிரி உருவாக்குவாங்க. அப்ப இந்த மனிதர்கள் வந்து ஒரு ஃபேக்டரி ப்ராடக்ட் மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரு பிஸ்கட்டை ஒரு பாக்கெட்ல பார்த்தா அந்த ரோபோலாம் ஒரு அந்த 13 பிஸ்கட்டும் ஒரே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி அப்ப அவங்க வந்து அப்ப வந்து சைன்டிஃபிக்கா ஏன்னா ஞானமும் வேணும் ஆமா அதே நேரத்தில் இவங்க வந்து மனிதனாகவும் இருக்கணும் நடக்கணும் போகணும் செய்யணும் ஆனா இவங்க சொல்றதை செய்யணும் அப்படின்னும் அடிப்படை ரூட் டிஎன்ஏ இப்போ இந்த டிஎன்ஏல வந்து இவங்க செய்யும் போது முரடனா வரணும் யாருக்கும் வந்து என்ன சொன்னாலும் செய்யணும் அது ஒரு ஒரு பச்சாதாபம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குருவெயலான ஒரு கேரக்டராக வந்து கொண்டு வரணுன்ற மாதிரி டிஎன்ஏலே கை வச்சிடறாங்க அதான் இது ஒரு ஆபத்தான ஒரு விஞ்ஞானமாக தெரியுது கேட்டா இப்ப வந்து ஒரு மனிதனை வந்து நம்ம கீழ்ப்படுத்துறோம் வந்து ஒரு ஒரு ஒன்வெல் கவர்மெண்ட்டோ ஒரு ஏதோ ஒரு காரியம் வரணும்னு சொல்லி அதுக்காக இன்னைக்கு வந்து மனிதர்களை கீழ்படுத்துறதுக்கு கொள்ளை நோயை பரப்புறது பயத்தை உண்டு பண்ணுறது வியாபாரத்தை பண்ணுறது இதெல்லாம் விட்டுட்டு இது இதை வந்து நல்லா பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன் மனிதர்கள் எப்படினாலும் ஒரு தடவை ஹாஸ்பிடலு வருதுதான் கண்டிப்பா வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் டிஎன்ஏல வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம தான் கேட்பான் அவன் வந்து அதுக்கு வந்து எதிரா ஒரு மாதிரி ரிபெல்லியன் மாதிரி எல்லாம் திங்க் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மனிதர்களுக்குள்ள இப்பவே நம்ம என்ன செஞ்சிட முடியும் விதைச்சிடலாம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி விதைச்சிடலாம்ல அந்த எடிட்டிங் இது மாதிரி பண்ணி வச்சிட்டா ஆமா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லையே ஆமா அது மாதிரி இருக்கு ஆமா இதை இன்னொரு இதுவும் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் என்னன்னா இந்த சைபார்க் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு ஒரு சொல்றாங்க இது எங்கன்னா அமெரிக்காவில தான் ஓகே இப்ப இவங்க வந்து எப்படின்னா அமெரிக்கா ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டி ஒரு எக்ஸ்ட்ராடனரி பவர் எக்ஸ்ட்ரானரி வந்து கேபபிலிட்டி கொண்டு வரதுக்காக இதை செய்யறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்ற கூற்று என்ன அப்படின்னா ராணுவத்தில் இருக்கறவங்களுக்கு வந்து கண்ணு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் கண்ணு மங்கி போச்சுன்னா ஒன்னும் செய்ய முடியாது ஒன்னு ரெண்டாவது காது வந்து ஷார்ப்பாக இருக்கும் எதிரிகள் வர்றது போறது அதெல்லாம் பார்க்குறது வந்து காது ரெண்டாவது பிரெயின் ரொம்ப முக்கியம் முக்கியமான டெசிஷன் டக்குன்னு நாலாவது ஆயிடுவாங்க இவங்கெல்லாம் போகும்போது உடல் உழைப்பு மசில் டயர்ட் இந்த நாலு விஷயங்கள் முக்கியமா பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்குன்னு சில ஸ்பெசிபிக் உடைகளை கொடுக்குறாங்க அந்த உடைகள் என்ன பண்ணும் அதுல சில மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் இருக்கும் அது வந்து ஒரு மனுஷன் டயர்ட் ஆகிறான் அப்படின்னு தெரிஞ்ச அவனுக்கு எக்ஸ்ட்ராடனரி பவர் ஓ அப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த நர்வ்ஸ் வந்து இது பண்றது மசில் அட்ஜஸ்ட் பண்றது மாதிரி பண்ணி அந்த உடைகளே வந்து செய்யுது இது ஒண்ணு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இவங்க வந்து முழுமையான அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ண போறாங்கன்னா ஒரு முழுமையான மனிதன் மனிதன் தான் இன்னொரு பக்கம் ரோபோட் இருக்கு அது முழுமையான எந்திரம் கரெக்ட் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க ஓ மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கு மிக்ஸ் பண்ணி என்னுடைய கண்கள் வந்து நார்மலா நீங்க என்ன ஆபரேஷன் பண்ணாலும் ஒரு லெவலில் போக பார்க்க முடியாது ரைட் அப்போ வந்து அது ஏற்கனவே கண்கள் மாதிரி எக்ஸ்ட்ரா வெளிய இருக்கிற அந்த லென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கு அதை வச்சு என்னுடைய கண்ணை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறது ஓஹோ ரீப்ளேஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு காரியங்கள் பண்ணிட்டா ஒன்னு அதே மாதிரி இந்த பிரெயின் பிரெயின்லயுமே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம திங்க் பண்ண முடியும் பார்க்க முடியாது டயர்ட் ஆயிடுவோம் ஆமா அதே மாதிரி இந்த நம்மளுடைய எலான் மெஸ்க் அவருடைய ப்ராஜெக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் விஷயங்கள்லாம் உள்ள உள்ள கொண்டு வந்து அது ஒரு இந்த மாதிரி அதாவது இது முழுமையான மனிதனும் இல்ல முழுமையான ரோபோட்டும் இல்ல மிஷினும் இல்ல ரெண்டையும் கலந்து எந்திரத்தையும் மனிதர்களை இணைத்து வேற ஒரு புது படை புது படைப்பு இதை செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து ஆராய்ச்சியில் இருக்குன்றாங்க இது வந்து இது நிறைய அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது சொல்லிட்டு தான் இருக்காங்க காரியங்கள் வெளியே வருது முழுமையாக நம்மளால தெரிஞ்சுக்கொள்ள முடியல நான் பார்த்தேன் இது மாதிரி ஒரு இது ஒன்னு பார்த்தேன் அதுல வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மனிதனும் ஒரு இயந்திரமும் இணைக்கப்பட்ட ஒரு வடிவம் அதுல வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒருவருக்கு நடக்க முடியல கால் வந்து நடக்க முடியல ஒரு கை வந்து அசைக்க முடியல அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாரு அப்ப அவருக்கு மற்றவருடைய உதவி வந்து தேவைப்படுது அப்ப இவருக்கு வந்து வாயும் பேச முடியல சொல்ல முடியல தாகம் எடுக்குது அப்படின்னு அவருக்கு சொல்ல முடியல அப்போ வந்து நான் பொதுவாகவே ஒரு சாதாரண மனிதன் ஒரு பொருளை நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு தண்ணீர் தாகம் எடுக்குது தாகம் எ என்னுடைய மூளை வந்து எனக்கு கட்டளை கொடுக்குது கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கைக்கு அந்த கட்டளை போகுது இந்த கைக்கு போகிற கட்டளை வந்து உடனே அந்த பாத்திரத்தை வந்து எடுக்குது தண்ணியை குடின்னு சொல்லுது குடுக்குது குடிச்சது ஆனால் எனக்கு தாகம் உண்டானது தொண்டையில் குடிக்க போகிறது வாயில் ஆனால் கை வந்து அதுக்கு வந்து உதவி செய்யுது அப்போ இந்த கட்டளை அங்கே போய் இங்கேருந்து வருது அப்போ இங்கே போகுதுல இதை பைபாஸ் பண்ணி ஒரு எந்திரத்துக்குள்ளே அதை வந்து கொடுக்குறது இதை பைபாஸ் பண்ணிடுறது ஏன்னா இப்போ இது வந்து செயல் இழந்து போச்சு இதை பைபாஸ் பண்ண உடனே அது என்ன செய்யறாங்க ஒரு ரோபோட் மாதிரி ஒன்று இருக்கு அதை பக்கத்தில் வச்சோடனே நான் நினைச்சாலே போதும் அது இது எடுக்கணும் சொன்னோட அதை அப்படியே எடுத்துடும் குடிக்கணும்னு சொன்னோட குடிச்சிடும் ஆமாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் நம்ம அப்படி தான் நடந்து ஆமாம் ஆமாம் இப்போ இப்போ வந்து வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் செய்யறதுக்கு இந்த கை செய்யும் அப்ப அதுக்கு வந்து அந்த கட்டளை வந்து இந்த கைக்கு போய் கை வந்து அந்த காரியத்தை ஒரு கண்ணுக்கோ ஒரு மூக்குக்கோ ஒரு வாய்க்கோ அதை செய்த மாதிரி இந்த கையில இருந்து பைபாஸ் பண்ணி அதை த்ரோட் பண்ணி நேரம் அங்க கொண்டு விடுறாங்க அப்ப நான் நினைச்ச உடனே அது செய்யுது அதுங்க வந்து டெமோ பண்ணி காமிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய நியூரோலிங்க் ப்ராஜெக்ட் நம்ம இவர் இலான் மஸ்க் கிட்டத்தட்ட இதே அவர் செய்யறாரு அதுவுமே அந்த மூலையில வந்து சில இதில் அந்த சிப்ஸ் மாதிரி இருக்கும் அது உள்ள பயிற்சாரு அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து அப்படியே டிவியில தெரியும் நான் ஒரு ஆப்பிள் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த ஆப்பிள் வந்து அப்படியே அப்படிங்க டிவியில தெரியும் அப்ப நம்ம என்ன நினைக்கிற காரியத்தை தெரிய செய்ய முடியும் ஒன்னு ரெண்டாவது என்னன்னு என்னன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து இவருக்கு கட்டளை கொடுத்தீங்கன்னு கண் எடுத்து சுடு சுடு அப்படின்னு அங்கிருந்து அங்கிருந்து அந்த கட்டளை இங்க வந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா கண் எடுத்து சுட்டுருவேன் அந்த மாதிரி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் இப்ப இதே காரியத்தை தான் நீங்க சொன்னதுல வந்து இருக்கு ரிவர்ஸ் ரிவர்ஸ் இப்போ நான் நினைக்கிறேன் அப்போ என்னுடைய காரியத்துக்கு அந்த எந்திரத்தில் உள்ளதை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னது வந்து இன்னொன்று என்னென்னா அந்த எந்திரத்தில் இருக்கிற நல்ல காரியத்தை நான் வந்து எனக்குள்ளே பயன்படுத்திக்கிறேன் ஆமாம் அதில் இருக்கிற அந்த கண் பவர் அந்த காதுனுடைய பவர் அந்த எந்திரத்தில் இப்போ வந்து எனக்குள்ளே இருந்து அதுக்குள்ளே போச்சு இல்லை இப்போ அதுக்குள்ளே இருக்கிறத வந்து எனக்குள்ள வருது இப்போ அந்த மாதிரியான அதனுடைய சென்ஸ் அதில் வந்து உபயோகப்படுத்தி வச்சிருக்கிறது அதனுடைய அந்த மோப்பசக்தி கேட்கிற திறன் அந்த மாதிரி ஐம்புலன்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு எந்திரத்துக்குள்ள பதிவேற்றம் பண்ணப்பட்டு அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி சரீரத்துக்குள்ள பயன்படுத்துற மாதிரி வந்து வெளியே பயன்படுத்துறோம் காரியங்களை வெளியே பயன்படுத்துறோம் இனி அதை நம்ம சரீரத்துக்குள்ள பயன்படுத்துற டெக்னாலஜி தான் இப்ப நீங்க சொல்ற பேர் என்னமோ சொன்னீங்க சைபார்க் சைபார்க் ஒரு கேமரா வெளியே இருக்கு கேமராவே கண்ணுக்குள்ள வச்சுட்டா அதுதான் அதான் அதுதான் அந்த கேமராவோட ஃபுல் பவர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் கேமரா வெளியே இருந்து பயன்படுத்தும் அதுதான் இந்த டெக்னாலஜி வந்து ஆராய்ச்சியில இருக்கு எக்ஸ்ட்ரா சென்ஸை வந்து நான் அதைட்ட இருந்து இரவல் வாங்கிக்கிறேன் இரவல் வாங்கிக்கிறீங்க அது மாதிரி அப்போ இந்த திருக்கு தர்சனத்துல பார்க்கும்போது இதை வந்து உலகத்துல இருக்கிற சில காரியங்களோட எனர்ஜி பார்க்கும்போது நம்ம அதான் செய்யறோம் எனர்ஜி பார்க்கும்போது அப்போ இந்த இந்த மாதிரி புருஷர்கள்ல இருந்து புருஷர்கள் உருவாக்குறாங்க அவங்க ராணுவத்தில் இருக்க போறாங்க அவங்க மனிதாபிமாற்ற ஆளா இருக்கணும் இருக்க அந்த மாதிரி காரியங்களா செய்யறதுக்கு ஏற்கனவே உலகத்துல ஏதுகள் இருக்கு ஆமா வந்து குளோனிங்ல ஆட்களை செய்ய முடியும் ஜீன் எடிட்டிங்ல செய்ய முடியுது அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது ரெண்டாவது இப்ப சொன்ன மாதிரி சைபார்க் இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கு அப்போ தீர்க்க தரிசன கதை சொல்லியிருக்கிறாரு அதுல ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு உண்டான எல்லாம் ஏற்கனவே முன்னேற்பாடு ஏற்கனவே இருக்கத்தான் செய்து தெரிஞ்ச அளவுல இன்னும் எவ்வளவு இருக்கும் உலகத்துல கரெக்ட் இது எல்லாமே ஒரே கோர்வையா வர்றதா நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கர்த்தர் வந்து பேசியிருக்க பேசியிருக்காரு இதுதான் இனி வருகிற உலகத்துல ஆமா இந்த எந்திரங்களும் மனிதர்களும் கலந்த மாதிரி ஆமா ஒரு சமுதாயம் புது சமுதாயம் வந்து உருவாகுதுங்கிற ஒரு ஆபத்தை பத்தி சொல்லிருக்காங்க ஆமா இன்னும் இதை பத்தி இன்னும் சில விஷயங்கள் மாத்திரம் பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்த டாபிக் உள்ள சரி ஓகே அடுத்த நிகழ்ச்சி நான் சரி நேர்களை பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்தில் இந்த ரெண்டு மூணு வரிகளில் பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது அதான் தீர்க்க தரிசனத்தை நம்ம வந்து பார்க்கும்போது அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஒரு ஒரு வரியாக நம்ம யோசித்து மெடிடேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய காரியம் புரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுருக்க விஷயங்கள் வெளியே என்ன நடக்குது அந்த மாதிரி காரியங்களாக நடக்குதா அப்படின்னு நம்ம இணைச்சி தான் பார்க்கணும் அப்படி அதுதான் நம்ம இங்கே செஞ்சிருக்கோம் அப்படி இணைச்சி பார்க்கும் போது வந்து பல விஷயங்கள் நமக்கே புலப்படும் எல்லாமே கர்த்தர் சொன்ன காரியங்கள் அடிப்படையில் தான் நிறைய காரியங்கள் வெளியே நடக்குது இதே போல் அடுத்த நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன் உங்கள் நண்பர் James